T20 உலக கோப்பையோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் ஒரே மாதிரியான கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரே வீரர் அப்படின்னா அது ஜஸ்பிரீத் பும்ரா தான். இவர் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் விளையாடும் போதும் இந்தியாவுக்காக ஆப்போசிட் டீமுக்கு ஒரு 4 ஓவர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியா வந்து 20 ஓவருக்கு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்கு பும்ரா போடுற 4 ஓவரை கழிச்சிட்டா மீதி 16 ஓவர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பும்ராவோட ஓவரில் ஆப்போசிட் டீம் வந்து ரன் எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருந்தது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் T20 ஃபைனலில் வந்து பும்ரா போட்ட அந்த 19வது ஓவர். அங்கே வந்து ஒரு முக்கியமான யான்சனோட விக்கெட்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் வெறும் 2 ரன்கள் மட்டும்தான் பும்ரா விட்டு கொடுத்துருந்தார். இதை பற்றி வந்து மும்பையில் நடந்த பாராட்டு விழாவில் வந்து விராட் கோலி வந்து பேசுகிறாரு. அப்போ பேசும்போது சொல்கிறாரு, இந்த தசாப்தத்தோட ஒரு மிகச்சிறந்த வீரர் அப்படின்னா அது பும்ரா தான். இந்தியாவுக்கு எப்பெல்லாம் வந்து வெற்றி தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து விக்கெட் எடுக்கிறத வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, அதை திரும்ப 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 செஞ்சு கொடுத்துருக்காரு பும்ரா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இறுதி போட்டியோட முதல் 15 ஓவர்கள் முடியும் போது இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சு, மறுபடியும் ஒரு இறுதி போட்டி தோல்வியா அப்படிங்கிற மனநிலை மேலே தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா கையில் இன்னும் 2 ஓவர் இருக்குது அப்படிங்கிறதான். அப்படி எங்களோட மொத்த நம்பிக்கையையும் காப்பாற்றியிருக்காரு பும்ரா. அதே அவர் போட்ட அந்த 2 ஓவர் வந்து மேட்ச்ல இந்தியாவோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லும்போது வந்து ஆங்கர் வந்து விராட் கோலி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பும்ராவை வந்து 8ஆவது உலக அதிசயமாக அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணால் அதில் நீங்கள் சைன் பண்ணுவீங்களா அப்படின்னு. விராட் கோலி வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே சொல்றாரு, கொண்டு வாங்க அந்த ஃபார்மை, இப்பவே நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்தியாவோட ஒரு தவிர்க்க முடியாத வீரரா உருவாயிருக்காரு பும்ரா.